வந்தே உதவும் கடவுளும் நீர்தானே தேடி வந்தே உதவும் கடவுளும் நீர்தானே தேடி வந்தோ தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென் நமாண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் அற்புறமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக தொலைக்காட்சியின் வழியாகவும் இணையதளங்கள் வழியாகவும் இந்த திருப்பலியை காண இருக்கின்ற உங்கள் அனைவரையும் இறை ஆற்றலால் இறை நம்பிக்கையில் இறைவனுக்குரியவர்களாக வாழ்ந்திட உங்களை அன்போடு வாழ்த்துகின்றோம். திருத்தந்தை அவர்கள் இன்றைய நாளை அகில உலக ஏழையர் தினமாக 2017 இறை இறக்கத்தின் ஆண்டினுடைய நிறைவிலே அறிவித்தார். ஏழைகள் இறைவனுடைய அன்பின் பிரசன்னம் என்பதை உணர்ந்து வாழ திருத்தந்தை இன்றைய நாளிலே அழைப்பு விடுக்கின்றார். இறைவன் நமக்கு கொடுத்திருக்கின்ற திறமைகள் தாளந்துகள் இவற்றை நாம் பயன்படுத்தி திரு அவைக்கும் ஏழைகளுக்கும் இறை அரசுக்கும் மகிமையையும் மாட்சிமையும் கொண்டு வர பயன்பெறுகின்றவர்களாக மாற பயனாளிகளாக மக்களுக்கு பயனை தர நம்மை இறைவன் அழைக்கின்றார். இறைவனின் அன்பு பிரசன்னத்தை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய குற்றம் குறைகளை எண்ணி மனம் வருந்தி மன்னிப்பு மன்றாடுவோம். இறக்கமாயிரும் கிறிஸ்துவே இறக்கமாயிரும் கிறிஸ்துவே இறக்கமாயிரும் ஆண்டவரே இறக்கமாயிரும் நீதிமொழிகள் நூலிலிருந்து வாசகம் பிரிவு 31 இறை வார்த்தைகள் 10-13 19-20 மேலும் 30-31 முடிய எளியவனுக்கு உதவி செய்ய தன் கையை நீட்டுவாள் வறியவனுக்கு வயிறார உணவளிப்பாள் எழில் ஏமாற்றும் அழகு அற்றுப்போகும் ஆண்டவரிடம் அச்சம் கொண்டுள்ள பெண்ணே புகழத்தக்கவள் அவளுடைய செயல்களின் நட்பை என எண்ணி அவளை வாழ்த்துங்கள் அவளது உழைப்பை மக்கள் மன்றம் பாராட்டுவதாக ஆண்டவரின் அருள்வாக்கு. திருப்பாடல் 128 பதிலுரை பாடல் ஆண்டவர்க்கு அஞ்சி வாழ்வோர் அனைவரும் தேறு பெற்றோ என்று பாண்டவர்க்கு அஞ்சி வாழ்வோர் அனைவரும் தேறு பெற்றோ. திருத்துதிர் பவுல் தெசலோனிக்கருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். எங்கும் அமைதி ஆபத்து இல்லை என்று மக்கள் கூறிக்கொண்டிருக்கும் பொழுது
கருவுற்றிருப்பவருக்கு வேதனை வருவது போல திடீரென அவர்களுக்கு அழிவு வரும். யாரும் தப்பித்து கொள்ள இயலாது. ஆனால் அன்பர்களே, நீங்கள் இருளில் நடப்பவர்கள் அல்ல. ஆகவே அந்த நாள் திருடனை போல் உங்களுக்கு வராது. நீங்கள் எல்லாரும் ஒளியை சார்ந்தவர்கள், பகலில் நடப்பவர்கள். நாம் இரவையோ இருளையோ சார்ந்தவர் அல்ல. ஆகவே மற்றவர்களைப் போல் நாமும் உறங்கலாகாது, விழிப்போடும் அறிவு தெளிவோடும் இருப்போம். ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நான் உங்களோடு இணைந்திருப்பது போல நீங்களும் என்னோடு இணைந்திரும். ஒருவர் என்னுடனும் நான் அவருடனும் இணைந்திருந்தால் அவர் மிகுந்த கனி தருவார் என்கிறார் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, அதிகாரம் 25 திருவசனங்கள் 14 30 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுக்கு கூறிய ஓமை விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சி வாயிலாக விளக்கலாம். நெடும் பயணம் செல்ல இருந்த ஒருவர் தம் பணியாளர்களை அழைத்து அவர்களிடம் தம் உடைமைகளை ஒப்படைத்தார். அவரவர் திறமைக்கு ஏற்ப ஒருவருக்கு 5 தாலந்தும் வேறொருவருக்கு 2 தாலந்தும் இன்னொருவருக்கு 1 தாலந்தும் கொடுத்துவிட்டு நெடும் பயணம் மேற்கொண்டார். 5 தாலந்தை பெற்றவர் போய் அவற்றை கொண்டு வாணிகம் செய்து மேலும் 5 தாலந்து ஈட்டினார். அவ்வாறே 2 தாலந்து பெற்றவர் மேலும் 2 தாலந்து ஈட்டினார். 1 தாலந்து பெற்றவரோ போய் நிலத்தை தோண்டி தம் தலைவரின் பணத்தை புதைத்து வைத்தார். நெடுங்காலத்திற்கு பின் அந்த பணியாளர்களின் தலைவர் வந்து அவர்களிடம் கணக்கு கேட்டார். 5 தாலந்து பெற்றவர் அவரை அணுகி வேறு 5 தாலந்தை கொண்டு வந்து, ஐயா, 5 தாலந்தை என்னிடம் ஒப்படைத்தீர், இதோ பாரும், இன்னும் 5 தாலந்தை ஈட்டியுள்ளேன் என்றார். அதற்கு அவருடைய தலைவர் அவரிடம், நன்று, நம்பிக்கைக்குரிய நல்ல பணியாளரே, சிறிய பொறுப்புகளில் நம்பிக்கைக்குரியவராய் இருந்தீர், எனவே பெரிய பொறுப்புகளில் உம்மை அமர்த்துவேன். உம் தலைவனாகிய என் மகிழ்ச்சியில் நீரும் வந்து பங்கு கொள்ளும் என்றார். 2 தாலந்தவர் பெற்றவரும் அவரை அணுகி, ஐயா, நீர் என்னிடம் 2 தாலந்து ஒப்படைத்தீர், இதோ பாரும், வேறு 2 தாலந்து ஈட்டியுள்ளேன் என்றார். அவருடைய தலைவர் அவரிடம், நன்று, நம்பிக்கைக்குரிய நல்ல தலைவரே, சிறிய பொறுப்புகளில் நம்பிக்கைக்கு உரியவராயிருந்தீர், எனவே பெரிய பொறுப்புகளில் உம்மை அமர்த்துவேன். உம் தலைவனாகிய என் மகிழ்ச்சியில் நீரும் வந்து பங்கு கொள்ளும் என்றார். 1 தாலந்தை பெற்றுக்கொண்டவரும் அவரை அணுகி, ஐயா, நீர் கடின உள்ளத்தினர், நீர் விதைக்காத இடத்தில் போய் அறுவடை செய்பவர், நீர் தூவாத இடத்தில் விளைச்சலை சேகரிப்பவர் என்பதை அறிவேன். உமக்கு அஞ்சியதால் நான் போய் உம்முடைய தாலந்தை நிலத்தில் புதைத்து வைத்தேன், இதோ பாரும், உம்முடையது என்றார்.
அதற்கு அவருடைய தலைவர், சோம்பேறியே, பொல்லாத பணியாளனே, நான் விதைக்காத இடத்தில் போய் அறுவடை செய்பவன், நான் தூவாத இடத்தில் போய் சேகரிப்பவன் என்பது உனக்கு தெரிந்தது அல்லவா? அப்படியானால் என் பணத்தை நீ வட்டி கடையிடம் கொடுத்து வைத்திருக்க வேண்டும். நான் வரும்போது எனக்கு வரவேண்டியதை வட்டியோடு திரும்ப பெற்றிருப்பேன் என்று கூறினார். எனவே அந்த தாளந்தை அவனிடமிருந்து எடுத்து 10 தாளந்து உடையவனிடம் கொடுங்கள். ஏனெனில் உள்ளவர் எவருக்கும் கொடுக்கப்படும், அவர்கள் நிறைவு பெறுவர். இல்லாதவரிடமிருந்து அவரிடம் உள்ளதும் எடுக்கப்படும். பயனற்ற இந்த பணியாளனை புறம்பேயுள்ள இருளில் தள்ளுங்கள், அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும் என்று அவர் கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்புக்குரியவர்களே, வாய்ப்புகள், தாளந்துகள், திறமைகள், ஆற்றல்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்படுகிறது. கடவுள் நம் ஒவ்வொருவரையுமே தன்னுடைய அன்பின் சாயலாக படைத்திருக்கிறார். நாம் இறைவன் கொடுத்திருக்கிற ஆற்றலை பயன்படுத்தினால் நாம் நலம் பெறுவோம், வாழ்வு பெறுவோம், வளம் பெறுவோம். இன்று முதல் வாசகத்திலே ஒரு மனைவி, ஒரு குடும்பத்தினுடைய தலைவி எப்படி இருக்க வேண்டும் என்று பண்பு நலன்கள் எல்லாம் எடுத்து சொல்லப்படுகிறது. தனக்கு மட்டுமல்ல, தன்னுடைய குடும்பத்திற்கு மட்டுமல்ல, அக்கம் பக்கத்தில் இருக்கிறவர்களுக்கு யாருக்கு உதவி தேவைப்படுகிறதோ அவர்களுக்கும் உதவி செய்யக்கூடிய, நல்லெண்ணம் படைத்து உழைக்கக்கூடிய ஒரு பெண்ணாக ஒரு மனைவி இருக்க வேண்டும், ஒரு பெண் இருக்க வேண்டும் என்பதை இன்றைய முதல் வாசகம் சொல்லுகிறது. குடும்பம் ஒரு திருவருள் சாதனம். எப்படி நற்கருணையை நாம் குடும்பத்திலே பகிர்ந்து கொள்வது போல குடும்பத்திலே அன்பை, இரக்கத்தை, மன்னிப்பை நாம் பகிர்ந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஒன்று சேர்ந்து ஜெபிக்க வேண்டும், ஒன்று சேர்ந்து உண்ண வேண்டும். உலகத்திலே எத்தனை விதமான புதிய புதிய கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கலாம், ஆனால் குடும்பம் என்ற அமைப்புக்கு மாற்றாக ஒரு அமைப்பு இதுவரை கண்டுபிடிக்கப்படவில்லை என்பதை நாம் உணர்கின்றோம். இந்த 2வது வாசகத்திலே பார்க்கிறோம், பவுலடியார் தயார் நிலையிலே இருக்க வேண்டும். இதோ கடவுள் வரப்போகிறார், இறைமகன் இயேசு கிறிஸ்து மீண்டும் வருகிறார், 2வது வருகை வெகு அருகிலே இருக்கிறது என்ற எண்ணத்தோடு நாம் செயல்பட வேண்டும் என்பதை அந்த மக்களுக்கு தயார் நிலையில் இருக்கக்கூடிய பண்புகளை எடுத்து சொல்லுகின்றார். எப்படி இறைவனுடைய ஆற்றல் நம்மிடம் இருக்கிறது என்பதை நம்முடைய அன்றாட வாழ்க்கை எடுத்து சொல்ல வேண்டும். ஆகவே என்றோ ஒரு நாள் என்றல்ல, ஒவ்வொரு நாளும் இறை பிரசன்னத்திலே நாம் வாழ்கின்ற பொழுது நாம் தயாரிப்பு உள்ளவர்களாக, இறைவனுக்கு உரியவர்களாக, இறைவனுடைய ஆற்றல்களை பெற்றவர்களாக இருக்க முடிகிறது என்பதை சொல்லுகின்றார். மேரி பெரி என்பவர் கடவுளுடைய தூண்டுதலால் ஏழைகளை கண்காணிக்க, ஆதரவற்றவர்களுக்கு அபயம் கொடுக்க ஒரு இல்லத்தை ஏற்பாடு செய்ய முயற்சி செய்கின்றார். அந்த நாட்டிலே பெரிய பணக்காரனாக இருந்து மிஸ்டர் ஃபோர்டு, ஃபோர்டு கார் கம்பெனியை உரிமையாளராக இருக்கிற அவரை தேடி செல்கின்றார். மிஸ்டர் ஃபோர்டு தன்னுடைய பையில இருந்து ஒரு டைம், அமெரிக்க நாணயத்திலேயே மிக சாதாரண கடைசி, நம்முடைய 1 ரூபாய்க்கும் குறைவானது, அதை எடுத்து இந்த பெரியிடம் கொடுக்கிறார். அந்த பெரி நன்றி கூறி அதை பெற்றுச் சொல்கிறார். அந்த பணத்தை வைத்து கொண்டு விதைகளை வாங்குகிறார். அந்த விதையை வாங்கி, பழமும் பூவும் சிறப்பாக இருக்கின்ற அந்த விதைகளை வாங்கி தன்னுடைய அந்த வீட்டு பக்கத்திலே போட்டு அதை வளர வைக்கிறார். கடவுளுடைய ஆசீர்வும் இவருடைய நல்லெண்ணமும் மிக சிறப்பாக அந்த செடிகள் வளர்ந்தது, நிறைய பலன் கொடுத்தது. மிஸ்டர் ஃபோர்டிடம், அன்று நான் உங்களிடம் உதவி கேட்டு வந்தேன், நீங்கள் ஒரு டைம் கொடுத்தீர்கள், அந்த சிறு நாணயத்தை வைத்து விதைகளை வாங்கினேன், அதை இங்கே நான் என்னுடைய வீட்டிலே தோட்டத்திலே நட்டேன், அதன் வழியாக கிடைத்த பணம் இவ்வளவு என்று சொல்லி
அவரிடம் கொடுக்க போன பொழுது அவர் அதிர்ச்சி அடைந்து $1 மில்லியன் உங்களுக்கு உங்களுடைய நிறுவனத்துக்கு நான் தருகிறேன் என்று கொடுத்தாராம். அன்புக்குரியவர்களே, கிடைத்தது சிறிய அளவாக இருந்தாலும் கடவுளுடைய பராமரிப்பை எண்ணி, கடவுளுடைய ஆற்றலை எண்ணி, கடவுளுடைய அன்பை எண்ணி அவர் செயற்பட்டதால் ஒரு பெரிய நிறுவனம் உருவாவதற்கு தூண்டுதலாக இருந்தது. என்னை ஒரு சிறிய நாணயத்தை கொடுத்து அவமானப்படுத்தி விட்டார்கள் என்று எண்ணவில்லை. மாறாக அது இறைவன் கொடுத்திருக்கிற ஒரு பணி என்பதை உணர்ந்ததால் செயல்பட முடிந்தது. அதைத்தான் இதை நற்செய்தியிலே நாம் பார்க்கிறோம். நற்செய்தியிலே 3 நபர்கள் தான் நெடும் பயணம் மேற்கொள்ள விரும்புவதால் ஒருவனை அழைத்து 5 தாலந்தும் ஒருவனை 2 தாலந்தும் இன்னொரு 1 தாலந்தும் கொடுக்கின்றான். ஒரு தாலந்து என்பது ஏறக்குறைய 20 ஆண்டுக்கு அவனுக்கு சம்பளமாக கிடைக்கக்கூடிய பணம். தனக்கு இருந்தவற்றை தன்னுடைய பணியாளரிடம் கொடுக்கின்றான். ஆகவே அவரிடம் கொடுத்து விட்டு ஒப்படைத்து விட்டு செல்லுகிற பொழுது, திரும்பி வருகின்ற பொழுது அந்த பணம் கிடைக்குமோ கிடைக்கவில்லையோ என்றெல்லாம் அங்கலாய்ப்பு இல்லை. வந்த பிறகு கணக்கு கேட்ட பொழுது ஒருவர் ஒருவராக வந்து தங்கள் ஈட்டியதை கொடுக்கிறார்கள். நன்று, நம்பிக்கைக்குரிய நல்ல ஊழியனே, சிறியவற்றில் நம்பிக்கைக்குரியவராக இருந்தாய், ஆகவே பெரியவற்றுக்கு உன்னை பொறுப்பாளியாக்குவேன், என்னுடைய மகிழ்ச்சியிலே விருந்திலே பங்கு கொள் என்று சொன்ன அந்த வார்த்தை நம் ஒவ்வொருவருக்கும் இறைவனால் சொல்லப்பட வேண்டும் என்று திருச்சபை விரும்புகிறது, கடவுள் விரும்புகிறார். 2 பேரும், 5 தாலந்து பெற்றவரும் 2 தாலந்து பெற்றவரும் தனக்கு கொடுக்கப்பட்டதை தனது என்று ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் 1 தாலந்து பெற்றவன் என்ன செய்கிறான்? அதை கொண்டு போய் புதைத்து வைத்துவிட்டு அவன் பேசுகிற வார்த்தைகளை எல்லாம் அந்த தலைவனை பற்றி குறை சொல்லுகின்றான். விதைக்காத இடத்தில் அறுவடை செய்பவர், தூவாத இடத்தில் சேகரிப்பவர், கடுமையானவர், நீ கோபமானவர், ஆகவே கோபம் படுவீர் என்று பயந்து கொண்டு நான் அதை போய் புதைத்து வைத்தேன் என்று சொல்லுகின்றார். அவன் கடவுளை, தன்னுடைய தலைவனை நம்பிக்கைக்குரிய நிலையிலே அவன் எண்ணி பார்க்கவில்லை. ஆனால் அவன் இதோ உம்முடையது என்று சொல்லுகின்றான். தனக்கு என்று கொடுத்ததை அவன் தனதாக எண்ணிக்கொள்ளவில்லை. அதை இதோ உம்முடையது என்பதை அந்த உரிமையாளராக இருப்பது அந்த தலைவன் என்பதை அவன் சொல்லி காட்டுகிறான். அன்புக்குரியவர்களே, நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலும் இறைவன் நம்மை இறைவனுக்குரியவர்களாக வாழ வேண்டும் என்பதை அழைக்கின்றார். 4 அக்டோபர் அசிசியாருடைய திருவிழா அன்று நம்முடைய திருத்தந்தை அவர்கள் பிரதர்ஸ் ஆஃப் ஆல், எல்லா சகோதரர்களும் என்ற ஒரு சுற்றுமடலை எழுதியிருக்கிறார்கள். இன்றைய உலகம் அமைதி இழந்திருக்கிறது, உறவை இழந்திருக்கிறது, நம்பிக்கை இழந்திருக்கிறது. அதை கட்டி காக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு, நம்முடைய கடமை என்று சொல்லுகின்றார். திருச்சபையினுடைய பொறுப்பு உலகளாவிய நிலையில் வெறும் ஆன்மீகத்தை மட்டுமல்ல, இயற்கையையும் சார்ந்தது, இதயங்களையும் சார்ந்தது, உணர்வுகளை சார்ந்தது, உறவுகளை சார்ந்தது என்பதை சொல்லுகின்றார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலும் இறைவன் நம் ஒவ்வொருவருக்கும் மிக அதிகமான தாலந்துகளை கொடுத்திருக்கிறார். ஒருவேளை அந்த வெள்ளியையோ பவுனையோ போல அந்த தாலந்து என்பது வார்த்தைகளை எண்ணி பார்ப்பது போல இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நம்முடைய வாழ்க்கைக்கு இறைவன் நல்ல திறமைகளை கொடுத்திருக்கிறார், ஆற்றலை கொடுத்திருக்கின்றார், அனுபவங்களை கொடுத்திருக்கின்றார், அன்பை கொடுத்திருக்கின்றார், நம்பிக்கையை கொடுத்திருக்கின்றார், மன்னிப்பை கொடுத்திருக்கின்றார். இந்த தாலந்துகளை எல்லாம் நாம் பழுகி பெருக இறைவன் நம்மை அழைக்கின்றார். இந்த தாளந்துகளெல்லாம் ஒரு விதத்திலே விதையாக கூட இருக்கலாம். அது விதைக்கப்பட வேண்டும். அது விதைக்கப்படுகிற பொழுது அது மறுமலர்ச்சி அடைந்து மற்ற பரிணாமங்களிலே உதவி செய்யக்கூடியதாக இருக்க முடியும். ஆகவே நாம் ஒவ்வொருவருமே இறைவனுக்கு சொந்தமானவர்கள் என்பதை பார்க்கிறோம். இப்படி அன்னை மரியாளுடைய வாழ்க்கையிலே பார்க்கிறோம். ஏழைகளுக்கு உதவி செய்யக்கூடியவராக இருக்கிற அன்னையை பார்க்கிறோம். தனக்கு இறைவனுடைய தாய் என்ற செய்தி கிடைத்த உடனேயே செய்த முதல் காரியம் தூரத்து உறவான எலிசபெத்தினுடைய வீட்டுக்கு சென்று அங்கே ஒரு வேலைக்காரியை போல 3 மாதம் தங்கி இருந்து பேர்காலத்தில் இருக்கின்ற அந்த எலிசபெத்திற்கு துணை புரிந்ததை பார்க்கிறோம். காராவூர் திருமணத்திலே கூட உதவி தேவை என்ற நிலையிலே இயேசுவிடம் சொல்லி முதல் முத்தான புதுமையை செய்ய வைத்ததை காணுகின்றோம். சிலுவையின் பாதையின் வழியிலே இயேசு செல்வதற்கு முன்பதாக இயேசுவை சந்தித்து அவருக்கு ஆறுதல் படுத்துகின்ற அந்த அன்னையை பார்க்கிறோம். சிலுவையின் பாதையிலுமே இயேசுவுக்கு ஆறுதல் படுத்துகிற அன்னையை நாம் பார்க்கிறோம். சிலுவையின் அடியிலேயும் த
தன்னுடைய அன்பு மகனை உற்சாகப்படுத்தி மீட்புக்காக கையளிக்க துணை இருக்கிற அந்த உடன் ரட்சியாக இருக்கின்ற அன்னையை நாம் பார்க்கிறோம். இறைமகன் இயேசு கிறிஸ்துவனுடைய பாடுகளுக்கு பிறகு அப்போஸ்தலர்கள் தனி அறையிலே பயந்து நடுங்கி இருக்கின்ற பொழுது, இயேசு இல்லையே என்ற இயக்கத்திலே அவர்கள் இருக்கிற பொழுது, அன்னை மரியாள் அவரோடு சேர்ந்து தூய ஆவியை பெற்றுத்தந்து திரு அவையை பிறப்பிக்க செய்த அந்த நிகழ்வுகளை பார்க்கிறோம். எல்லாவற்றிலுமே தன்னை இழக்கின்ற இந்த அன்னையை பார்க்கின்றோம். தானாக விரும்பி இறை நம்பிக்கையை, இறை ஆற்றலை மற்றவர்களுக்கு வருகின்ற வழங்குகின்ற இந்த அன்னையை நாம் பார்க்கிறோம். இறைமகன் இயேசு கிறிஸ்துவும் அதைத்தான் தன்னுடைய வாழ்வின் வழியாக எடுத்து சொல்லி இருக்கின்றார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஒருவர் ஒருவரை ஏற்றுக்கொள்ள வேண்டுமானால் நாம் அன்புக்குரியவர்களாக நம்பிக்கைக்குரியவர்களாக இருக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, முதலிலே நாம் நம்பிக்கைக்குரியவர்களாக நாம் இருப்போம், அப்பொழுது மற்றவர்கள் நம்பிக்கைக்குரியவர்களாக வாழ வேண்டும் என்று அவர்களை நாம் உற்சாகப்படுத்துவோம். ஆகவே இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிற எல்லாவற்றையும் இறை நம்பிக்கையிலே வாழ இறைவன் நமக்கு ஆற்றலையும் அன்பையும் தர வேண்டும். தூயாவின் கொடைகளை நிறைவாக தர வேண்டும் என்று தொடர்ந்து மன்றாடுவோம். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி எழும் என்று யோசுவா தலைவர் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் இருந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் எம்முள் இருந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தியின்படி வாழ்வர்களாக எங்களை உருமாற்றவாறும் எங்களை நிரப்பவாரும். இறைவா உனவின் வடிவில் வருவாய், வாடும் உள்ளம் என்னை தேற்றவா, வாழ்வி பாதினாலும் மாற்றவா. உயிரின் உயிரை இறைவா உனவின் வடிவில் வருவாய், வாடும் உள்ளம் என்னை தேற்றவா, வாழ்வி பாதினாலும் மாற்றவா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் உங்கள் மீது கனிவு கொண்டு உங்களுக்கு தமது ஆசியை வழங்கி மீட்பின் ஞான அறிவை உங்களுக்கு அருள்வாராக. ஆமென். நம்பிக்கை போதனையால் அவர் என்றும் உங்களுக்கு ஊட்டமளித்து திறமைகளை தந்து தாளந்துகளை தந்து புனித செயல் புரிவதில் நீங்கள் நிலைத்திருக்க செய்வாராக. எதிர்நோக்கு நம்பிக்கை அன்பு ஆகிய கொடைகளால் நீங்கள் வளம் பெற்று இவ்வுலக வாழ்வில் ஆற்றல் வாய்ந்த செயல் வழியாக நிறை வாழ்வை மகிழ்வுடன் அடைவீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய் ஆவியாரின் ஆசீர் உங்கள் மீதும் உங்கள் குடும்பத்தின் மீதும் உங்கள் பணியின் மீதும் உங்கள் படிப்பின் மீதும் உங்கள் பயணத்தின் மீதும் என்றும் தங்கியிருப்பதாக. ஆமீன். இறைமகன் இயேசு கிறிஸ்தனுடைய அன்பிலும் புனித ஆரோக்கிய அன்னையினுடைய அரவணைப்பிலும் வாழ்ந்திட சென்று வருவோம். திருப்பலி முடிந்தது. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் வேளாங்கண்ணி ஆரோக்கிய அன்னையின் பரிந்துரையால் ஆசீர்வதிப்பாராக.